ஹாய் காய்ஸ், சனிக்கிழமை ஐர் ஆன்லைன் மாதிரியே ஒரு வேறு ஒரு கேம் இருந்துச்சு ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த கேமை தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமோட நேம் வந்து ஹைடு டாட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அதனால இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த கேமை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேர் ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ நம்ம வந்து லாங் வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ லேப்டாப்பாக தான் வந்திருக்கோம். நம்ம சைலண்ட்டாக இங்கே உட்காருவோம். ஓ, லாக் சிம்பிள் தொட்டால் அப்படியே லாக் ஆகிடுது. நம்ம வந்து வேற எங்கன்னா கூட போய் பார்த்துக்கலாம் போல. எப்பா இது நல்லாயிருக்கே, நம்ம டீம் ஆளுங்களாம் எங்கே ஒழிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுதுங்க. அந்த சர்ச் பட்டன் கொடுத்தா நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்டே வந்துடுது. இன்னும் 15 செகண்ட் இருக்குது அந்த அண்டர் வரத்துக்கு. இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான் போல அண்டர் மேலே காமிக்குது. இருங்க, நம்ம அந்த மூலையில் உட்காருவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உட்காந்துன்னா கம்ப்யூட்டர் வந்தால் கண்டுபிடிச்சிருவானுங்க. சரி, கம்ப்யூட்டர்னு பாருங்க, லேப்டாப்பு. நம்ம டீமில் வந்து 5 பேர் ப்ராப்ஸாக இருக்கும். ஆப்போனண்ட்டில் ஒருத்தந்தான் ஹண்டராக இருக்கான். இதில் வந்து ஹண்டர்னு சொல்ல மாட்டாங்க போல, டேகர் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகே, நம்ம வந்து உக்காந்தாச்சே. இவன்னாங்க ஏதோ ஜொலிக்கிறான் இவன். அடே என்னடா இதே அவட பாவியை எதனா பவர் கிவர் எதனா போட்டு விட்டானோ தலைவன் ஜொலிக்கிறாங்க. அப்படியே இருங்க, நம்ம வந்து எமோஜி எதனா போடலாம். ஓ, எமோஜி போட்டால் நம்ம இங்கே காமிக்குது போலங்க. ஓ, டக்குனு போனால் போயிடுது. ஒரு 4-5 செகண்ட்ல வந்து டக்குன்னு போயிடுது. இவன் பாருங்க இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து தேடுங்கிறான்னு. நம்ம டீம் ஆளுங்க வர எந்த இடத்துல உக்காந்துக்கிறாங்கன்னு பேர் காமிக்க மாட்டேங்குது. அந்த சர்ச் சிம்பிள் கொடுத்தா தான் வந்து எங்கேறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம வந்து இவங்கோடையே போகலாம். தலைமை அப்படி எங்கே தான் போய் பார்க்குறான்னு தெரியலையே. அட பாவி, இது நாங்கள் ஏதோ ஸ்டுடியோ ரூமா என்ன கரும்பு முடிச்ச ரூம்னே தெரில. ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற ரூம் போல் இதெல்லாம் இருக்கு. தலைமை எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறான். ஏதோ அடிச்சலாம் பார்க்குறாங்க. இதில் அடித்தா உயிர் போகும் தான் நினைக்கிறேன் ஹண்டருக்கு. நம்ம விளையாடி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, நம்ம வந்து சைலண்ட்டாக உட்காருவோம். எமோஜி போன போல் தான் இருக்குது. ஆனால் இவனை பார்க்கறதுனால அவ்வளோவோ இல்லை. இது நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து ஹைடானில் வந்து ப்ராப்ஸாக இருந்தால் ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம ப்ராப்ஸாக இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம பாட்டுக்குன்னு அந்த சிம்பிள் லாக் தொட்டுட்டு நம்ம பாட்டு அவன் கூடையே சுற்றி கிடக்கலாம். அதாவது இந்த ஹண்டர் கூடையை அவன் சுற்றி கிடக்கலாம். இந்த பைத்தியக்காரன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ரூம் பக்கமாக வந்தோன்னா நம்ம வேற என்ன கூட ஓடிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம ரூம் பக்கம் வந்தாலும் இவன் கண்டுபிடிக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே எக்கச்சக்க லேப்டாப் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாத இடத்துல தான் உட்காந்துக்கிறேன் நான். அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவன் எங்கே எங்கேயோ போய் தேடுறான். நம்ம எமோஜி போடுவான். நம்ம ரூம் கிட்டே பார்த்தீங்கன்னா வரல அவன் இன்னும். ஓகே, நம்ம டீம் ஆளுங்க இந்தங்க எவனோ ஒருத்தர் ஒழுந்துருக்கிறான் போல. இன்னும் 4 பேர் தான். ஏற்கனவே வந்து ஒருத்தர் மாட்டிருக்கிறான். அடா பாவியே, இவன் நாங்கள் அடே நம்ம ரூமில் தாங்க இருக்கான். ஐயோ போச்சு, மாட்டினேன். எப்படி கண்டுபிடிச்சா தெரியலையே. அடா பாவியே, கண்டே பிடிக்க மாட்டான்ற தைரியத்தில் வந்து எமோஜியாக போடணுங்க வந்தேன். அதனால் கண்டுபிடிச்சான் போலங்க தலைவன். இங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட் ஓடி வரான்னு. டே என்னங்க இவன், ஏதோ பவர் எதனா போட்டானு தெரியலையா, ஃப்ளாஷ் வேகத்தில் போகிறான். இது என்னங்க, ஏதோ ஸ்டாக்கு ப்ராஃபிட்டு நினைவோ போட்டுக்கிறானுங்க. ஏதோ மேலே ஏறுது கீழே இறங்குது. அது ஏதோ பிஸ்னஸ் போல. சரி, அதை விட்டு தள்ளுவான். இன்னும் 60 செகண்ட் தான் இருக்குது நம்ம டீம் ஆளுங்க வின் பண்ணுறதுக்கு. நானும் வந்து ப்ராப்ஸ் டீம் தான். நம்ம டீம் ஆளுங்க 3 பேர் இருக்கானுங்க. இது நாங்கள் இப்போ மட்டும் பேர் காமிக்குது நம்ம டீம் ஆள் எங்கே இருக்கிறானுங்கண்ணே. ஓ, இப்போ வந்து நம்ம ப்ராப்ஸாக இருந்தோன்னா நம்ம டீம் ஆளே காமிச்சு கொடுத்துருவோம்ல ஐடி ஆன்லைனில். ஸோ இதில் வந்து காமிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே அவுட் ஆகிட்ட பிறகு தான் பேர் காமிக்குது. அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவுமே காமிக்கல. ஸோ அவுட் ஆகிட்ட பிறகு தான் வந்து நல்லா பேர் காமிக்குது. பரவாயில்ல, எல்லாம் பயங்கரமாக தான் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் 2 பேர் தான் நம்ம டீம் ஆளுங்க. இவன் கண்டுபிடிச்சிருவான் போலியே. 1 நிமிஷம் இருந்துச்சு, 3 பேர் இருந்தானுங்க. இப்போ என்னா அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. சைடில் வந்து ஹிண்ட்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் நம்ம 1-2 போய் நின்றுச்சு. அது ஹிண்ட்டு தான் போல, நான் ஒழுங்காகவே படிச்சு பார்க்கல. அடா பாவீங்களா, ஹிண்ட்லாம் வந்தால் நம்ம டீம் ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க. போச்சுங்க, எவனோ ஒருத்தன் மாட்டினான். டேய் தப்பிச்சு ஓடித்தோடா. எப்பா இவன்னாங்க ஒரே தலைங்க டாவினுக்கிறான். மாட்ட போகிறான் பாருங்க. பாட்டு பையன் ஆட்ட காமிக்கிறான். இன்னமும் பண்ணுக்கிறான். இன்னும் 5 செகண்ட் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்ட காமிச்சா வின் பண்ணிடலாம். ஆ முடிஞ்சுது. ஓ, இன்னொருத்தங்கிறானா, அப்போனா நல்லது தான். எப்படியா வின் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம டீமாக லாஸ்ட்டு ஒருத்தந்தான் தான். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்களா எத்தனை பேரை முடிச்சு விட்டுறானே. கடுப்பேற்றதுக்கே வந்துட்டான். நானும் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பேன். தலைவன் கடுப்பேற்றதுக்குனே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ வந்து வில்லேஜ் தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நான் என்ன வர போகிறேன்னு தெரியல. ப்ராப்ஸா இல்லை அண்டரான்னு தெரில. வில்லேஜ் வந்து எவ்வளோ பெரிய இடமாகுது பாருங்க. இதில் எக்கச்சக்க பொருளாக ஒளிலாம் போல. இப்பயும் ப்ராப்ஸாக வந்திருக்கேன். இது என்னன்னே தெரியல. ஓகே, நம்ம வந்து ப்ராப்ஸாக இருந்து வேறு எதுனா மாறிடலாம். ஆனால் வேறு ஒரு பொருளாக எப்படி மாறுதுன்னு தெரியலையே. சேஞ்ச் ப்ராப்ஸுக்கு ஒரு 20 காயின் தேவையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இதுவாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இதுமாதிரி வந்து எக்கச்சக்க பொருள் இல்லை வேலை. அதனால் நம்ம வந்து வேறு பொருளாக கண்டிப்பாக மாறி ஆகணும். ஓகே, நம்ம வந்து சேஞ்ச் ப்ராப்ஸுன்னு தொட்டு பார்க்கலாம். ஆனால் காயின் போயிடும், அதுதான் பார்க்குறேன். ஆனால் பாவியை பொருளாக எப்படி மாறுதுன்னு கூட தெரில. அந்த சேஞ்ச் ப்ராப்ஸ் தொட்டான்னா அவனு கூட தெரியலங்க. ஓகே, நம்ம வந்து சும்மா தொட்டு பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு. ஓகே, நம்ம வந்து தொட்டாச்சு. இதுனாங்க பேரலா. ஓ, இது தானாகவே மாறிடுதுங்க. நம்ம வந்து வேறு ஒரு பொருளாக தொட்டு தான் மாறணும்னு இல்லை. சேஞ்ச் ப்ராப்ஸ்னு தொட்டால் தானாகவே மாறிடுது. அதுவே அது ஒரு இஷ்டத்துக்கு வந்து மாறிடுது. ஹைட் ஆன்லைனில் நம்ம வந்து எதனா ஒரு குட்டி பொருளாக மாதிரி அங்கங்கேயும் சர்வே பண்ணுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரிலாம் இல்லாமல் இது எதனா ஒரு பொருள் அதுவாகவே பார்த்திங்கன்னா மாறிடுது.
அதுவும் இல்லாமல் இதில் பாட்டும் வர மாட்டேங்குது. நம்ம எமோஜி போட்டு தான் மாட்டணும். எமோஜி போட்டோம் மாட்ட முடியும், அப்படி இல்லைனா அவனுங்க ஹிண்ட்டு கொடுப்பானுங்க. ஹிண்ட்டு கொடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம அவனுங்க வந்து கண்டுபிடிப்பானுங்க நம்மளை. அதுவும் இல்லாமல் 60 செகண்ட் கீழே வந்துச்சுன்னா இப்போ டேகர் டீமில் இருக்கவன் வந்து நம்மளை எத்தனை வாட்டி வேணாலும் அடிச்சிக்கலாம். அதாவது இந்த ப்ராப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே எக்கச்சக்க பொருள் அதெல்லாம் வந்து எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கலாம், அவனுக்கு வந்து உயிரே போகாது. மற்றபடி 60 செகண்ட் மேலே இருக்கும்போது சும்மா அடித்தானாலே வந்து அவனுக்கு வந்து உயிர் போவோம். அப்படி தான் நினைக்கிறேன், உயிர் போகிற மாதிரி தான் வச்சுருப்பானுங்க. நம்ம டீம் ஆள் பைத்தியக்காரன் ஒரு இடத்துல உட்காரானான்னு பாருங்கள், அங்கேயும் ஓடி தலைமை மாட்டிக்கிறான். என்னங்க இவ்வளோ நேரம் தொத்துறான், அதெல்லாம் பார்த்தேன் முடிச்சு விட்டான். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் லாங் ட்ரெஷர் செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எரி ஹிண்ட்லாம் வருது. ஐயோ போச்சு, இன்னொருத்தனை மாட்டிக்கிறான். ஏன்டா மாட்டி சாவறீங்க டேய், பாட்டு பசங்களாக இருக்கிறானுங்க போச்சுங்க. அங்கே பாருங்கள் இன்னொருத்த தூரத்தில் அப்படி இப்படின்னு ஓடுக்கிறான். இந்த தம்பியை ஒழுங்காக உட்காரா. இன்னொரு ஹிண்ட்டும் வந்து வருதுன்னு நினைக்கிறேன், வீட் ஸ்டாக். ஓ அவுட்டுன்னு வருது போலங்க, நான் தான் ஹிண்ட்டுன்னு வளர்ந்துக்கிறேன். ஓ இதோ இப்போ தான் ஹிண்ட்டுன்னு வருது பேரல். ஐயோ நான் தானே அந்த பேரலே, அட பாவி இவன் இப்போன்னு பார்த்து பேரல் எல்லாத்தையும் அடிச்சு பார்க்குறானே. ஐயோ இவன் நாங்கள் நம்மக்கிட்ட பறந்து போகிறான்டே, அட பாவிய என்னங்க இது 2 செகண்டில் முடிச்சு விட்டான். பேரல்னு ஹிண்ட்டு கொடுத்ததுமே நம்மளை முடிச்சு விட்டாங்க அந்த பைத்தியக்காரன். அட பாவிங்களா, எனக்கு ஸ்பெக்டேட் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. சரி நம்ம டீமால் 2 பேர் இருக்கிறானுங்க, பாட்டு பசங்க அப்படி என்னதான் விளாட்றானுங்கன்னு பார்த்துடலாம். இங்கே ஒருத்தன் பாருங்க, நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துன்னு இருக்கேன், அங்கே இங்கேன்னு ஒரு இடத்துல நிற்காம அப்படியே ஓடுங்கிறான். இன்னொருத்தன் வந்து பேரலாக இருக்கான் இவனும். சந்தோஷம், 2 பேரும் ஈஸியாக மாட்டி சாக போகிறானுங்க. இன்னும் 70 செகண்ட் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக அவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு பசங்க அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கான். அங்கே இங்கே ஆண்டுக்கிறானுங்க. ஆ போச்சு, 60 செகண்ட் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த டேகர் டீமில் இருக்கவன் வந்து எவ்வளோ தான் அடித்தாலும் உயிரே போகாது, தப்பான ப்ராப்ஸ் அடிச்சா கூட உயிரே போகாது. அதுதான் சொன்னேன், ஆட பவி போச்சு. நம்ம டீமால் மாட்டிக்கிறான், ஒரு இடத்துல உக்காரானான்னு பாருங்க, இப்பயும் அங்கேயும் ஒண்ணுக்கிறான். டே தம்பியா என்ன தப்பிச்சு போய்த்தோடா, ஒரே இடத்துல ஆட்டை காமிக்கிறான்னு பைத்தியக்காரனாட்ட ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவன் அதுக்கு மேலே பொறுமையாக அடிக்கிறான் போச்சு. இன்னும் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான், 30 செகண்ட் தான் அவுட் ஆயிடுவோம் தான் நினைக்கிறேன். அடா பாவியா, இவன் தேரதை பார்த்தா நாங்கப்பா கண்டிப்பாக அவுட்டு தான் போலியா. ஐயோ இவன் வார சும்மா ஒருத்தர் நிற்காம அங்கேயும் ஒண்ணுக்கிறாங்க போச்சு. இவன் என்னன்னா இங்கே இருக்கிறான், அவன் பக்கத்துலேயே அப்படி இடிஞ்சுன்னுக்கிறான். இப்போ ஹிண்ட்டுன்னு சொல்லிட்டு எதனா வந்துச்சுனா அவ்வளோதான், கண்டிப்பாக மாட்டிப்பான் தலைவன். ஆனால் இப்போதைக்கு இந்த பக்கம் வரலைங்க அவன், அப்படிக்காக தான் எங்கேயோ அப்படியே எகிரி எகிரித்தேன்னுங்கிறான். இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. அந்த பாட்டு பையனை பாருங்கள், அந்த பக்கமே இருக்கான் என்னென்னு தெரியல. இன்னும் 10 செகண்ட் தாங்க, வேறு லெவலில் நம்ம வின் பண்ணி தான் நினைக்கிறேன். நம்ம டீமாலான ஆடாமல் இருக்கணும், நாங்கள் காணாமல் போயிட்டுக்கிறான். அட பாவி நம்ம டீமால் அங்கேன்னு தெரில. சரி ஏதோ ஒன்று நம்ம இன்னும் வின் பண்ண போகிறோம், இன்னும் 1 செகண்ட் தான். எப்பா வேறு மாதிரி வின் பண்ணியாச்சு. இவன் இந்த பக்கம் வரதை பார்த்து நம்ம டீமால் வந்து வேறு பக்கமாக ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் போலங்க. அதனால தான் வந்து நம்ம டீமால் வந்து காணாமல் போயிட்டுக்கிறான். ஓகே இப்போ நம்ம வந்து ஹண்டராக வந்திருக்கோம், அதாவது டேகர் டீமில் வந்து வந்திருக்கோம். இப்போ ஆப்போனண்ட்டில் பாருங்கள், 10 ப்ராப்ஸு. நம்ம டீமில் வந்து வெறும் 3 பேர் தான், ஸ்டார்டிங்லேயே ஒருத்தாங்கையும் ஒன்று நான் முடிச்சு விட்டேன். நம்மக்கிட்ட வந்து 5 உயிர் இருக்குது, தப்பான ப்ராப்ஸ் தூட்டு போட்டோம்னா நமக்கு வந்து உயிர் போகுது. இதே 60 செகண்ட் கீழே இருக்கும்போது நம்ம டக்குன்னு பதிலாக அடிச்சிடலாம். ஓகே நம்ம வந்து இப்போ வேறு வேறு பசங்களை வந்து தேட ஆரம்பிப்போம். பாட்டு பசங்க ஈஸியாக தான் கொஞ்சம் இருப்பானுங்க, 10 பேரில் ஒருத்தன் கூட ப்ராப்ளம் இருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே நம்ம எமோஜி போடலாம், அதோ பாருங்க மாட்டிக்கிறான் வேறு லெவலு. இன்னொருத்தனும் இங்கே ஓடுங்கிறான் பாருங்க. டே எங்கடா வர டேய் தம்பி, அட பாவி அவனாங்க ஸ்டாச்சுவா மாதிரி எங்கே ஓட்டுக்கிறான். அட பாவிங்களா எங்கே ஓடனான்னு தெரியலையே. அட பாவிச்சா அவனை விட்டங்க. சரி நம்ம வந்து வேற எவனா போய் தேடி கண்டுபிடிச்சி சாவடிப்போம். இவனாங்க தரையை போய் சுட்டு பார்த்துன்னுக்கிறான், அந்த மரத்தில் அடிச்சு பார்க்குறான். மரமாக கூடமாக மரவானுங்க, அவ்வளோ பெரிய பாட்டு பசங்களெலாம் இருக்க மாட்டானுங்க. நம்ம வந்து சும்மா அங்கேயும் ஓடுனதாலே போதும், அவனுங்களே வந்து வாண்டடாக ஆடி ஆடி மாட்டிப்பானுங்க. ஏன்னா நம்ம டீமில் இருக்கிறவனும் அப்படி தான் போனாட மாட்டினானுங்க ஃபுல்லாக, இவனுங்களும் அப்படி தான் கண்டிப்பாக மாட்டுவானுங்க. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்கே, நம்ம வந்து அதுவே பாட்டு பசங்களை கண்டுபிடிச்சி முடிச்சு விடணும். இப்போ வர சண்டே வந்து நான் லைவ் போடுறேன். ஸோ மதியம் 2:30 4:00 வரைக்கும் வந்து ஹைட் ஆன்லைனும் ஸ்டம்பிள் கைஸும் லைவ் போட போகிறேன் கைஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர் கூட தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்க, நம்ம வந்து ஒன்றா ப்ளே பண்ணுவோம். அப்படி அந்த கேம் போர் அடித்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து வேறு கேம் மாற்றி வேறு வேறு விதமாக பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே போடலாம். இது என்னங்க மேட்ச் ரீஸ்டார்ட் கேமா? அட பாவியே அது என்ன பக்குன்னு தெரில, ஏதோ வெளில வந்துருச்சு திடீர்னு. நான் வந்து வேறு மேட்ச்சுக்குள்ளே வந்துடுறேங்க, ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஏதோ ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மாரி ஏதோ ஒன்று பக் ஆகிட்டுருக்குது. நான் வந்து அதனால் வேறு மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது என்னன்னு தெரியலையே, பெயிண்டிங்கோ பார்க்கறது பெயிண்டிங் மாதிரி இல்லை, ஏதோ பாக்ஸ் பாக்ஸாக இருக்கே. இதெல்லாம் என்ன கருமனே தெரியலங்க, இது வந்து பெயிண்டிங் தான் ஆனால் நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம வந்து இந்த ஷெல்ஃபுக்கு மேலே ஏறி உட்காந்தா கண்டுபிடிச்சிருவானுங்க. இருங்கண்ணா நம்ம வந்து செவுத்து ஒட்டி எப்படி உட்காருதுன்னு தெரியல. ஓ நம்ம செவுத்து ஒட்டி லாக் சிம்பிள் கொடுத்தோம்னா டக்குன்னு லாக் ஆகிடுதுங்க. இருங்க இப்போ தான் புரியுது. அடா பாவித்த நம்ம கேட்க வேண்டாம், இன்னும் 5 செகண்ட் தான், அதுக்குள்ளேயே வந்துடுவானுங்க. நம்ம கரெக்டாக உட்காரணும்.
ஓகே, ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாக உக்காண்டேன், ஓரளவுக்கு இல்லைக்கேன் பக்காவாக உக்காண்டேன். ஏசி பக்கத்தில் அப்படியே அச்சசர் பெயிண்டிங் மாதிரியே பார்த்தீங்கன்னா உக்காண்டேன். ஓகே, ஆப்போனண்ட்டில் வந்து மூணு பேர், ஆடா பாதி நம்ம டீம் ஆளுங்க அப்படியே முக்காவாசி பேர் வெளிதாங்க சுற்றினுங்கிறானுங்க. ஹண்டரே வந்துட்டானுங்க வெளியே. அப்புறம் ப்ராப்ஸுக்கு என்ன விளையாண்டு தெரிலங்க, பாட்டு மாரி பார்த்தீங்கன்னா வெளில சுற்றினுங்கிறானுங்க. ஆடா பாவீங்களா, இவனுங்களாம் வச்சுட்டு ஆனால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று, நானே வந்து இதில் பாட்டு தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் எனக்கு மேலே அல்ட்ரா பாட்டாக வரானுங்க எல்லா மேட்ச்லேயும், அது எப்படின்னு தான் தெரியல. இருங்க நம்ம எம்ஓஜி போடுவோம், ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கம் காணுங்க, நம்ம வந்து எம்ஓஜியாக போடலாம். இன்னும் அஞ்சு பேர் இருக்கிறானுங்க நம்ம டீமால் என்னோட சேர்த்து. ஆப்போனண்ட்டில் வெறும் மூணே மூணு பேர் தான், ஆனால் கண்ணு குடிச்சிருவானுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவனுங்க வந்து ஹிண்ட்டு குத்துருவானுங்க. அடே தம்பி, நீனடா பண்ணுகிறா, அடா பாவிய தலைவன் என்னங்க பாத்ரூம் நம்ம பண்ணுகிறான், சொன்னதுமே வெள்ளம் வந்துட்டா பாருங்க, நான் சொன்னது கேட்டுச்சு போல். எவனும் நம்ம ரூம் பக்கம் காணும், எல்லாம் அந்தந்த ரூமில் போய் தின்னுக்கிறானுங்க. ஓ, ரெண்டு பாத்ரூம் இருக்கா, இது என்ன இடம், ஏன் பேரை பார்க்கலங்க நான், ஏதோ வீடு மாதிரி தான் இருக்குது, ஏதோ பெரிய வீடு போல். இங்கே போருங்க, இவன் நம்ம ரூம்குள்ளே வந்து அங்கேயும் தாவி தாவி தேன்னுக்கிறான். இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது. நம்ம டீம் ஆளுங்க அஞ்சு பேர் அப்படியே உயிரோடு தான் இருக்கும், ஆனால் நிறையா ஹிண்ட்டு கொடுத்துருவானுங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே ஹிண்ட்டு கொடுத்தா தான் டேகர் டீமுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுப்பானுங்க. அந்த சர்ச் பண்ணுற சிம்பிள் தொட்டால் நம்ம டீம் ஆளுங்க எங்கே இருக்கானுங்கன்னு காமிக்குது, ஆனால் பேர் மட்டும் காமிக்க மாட்டேங்குது. இவனாங்க இந்த பக்கம் வந்து பார்த்துனுக்கிறான், எப்பா போயிட்டாங்க, எப்படியோ அந்த பெயிண்டிங்கை அடிச்சு பார்க்கலையா, நல்லது தலைவன் வேறு ரூம்குள்ளே போயிட்டான், நம்ம வந்து எமோஜி போட்டு அச்சீனா போடுவான், தலைவன் திரும்பவும் பாத்ரூம்லேயே போகிறோம். பாத்ரூமில் யாரையா பார்த்து வச்சிட்டானா இல்லை என்னன்னு தெரியலங்க. ஐயோ, இவன் நாங்கள் நம்மக்கிட்ட வரான், டே தம்பி வரா பாவியே, நாங்கள் வந்ததுமே கண்ணு பூச்சிட்டான், நான் எமோஜி எப்பயோ போட்டேனே, பாட்டு பையன் நம்மளை வந்து கண்ணு பூச்சி முடிச்சா விட்டாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.